ஐயாயிரம் வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் ப்ளஸ் இப்பொழுது அமேசான் ஃப்ளிக் காட் பென்சர் தி ராபால் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் ஃபர் டைல்ஸ் கால் எயிட் நைன் விஞ்ஞான உடல் பண்டம் தான் ஜெயலலிதா உள்ள விஞ்ஞான உடல் பணம் தான் கலைஞருக்கும் ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க ஊழல் கரப்ஷன் லஞ்சம்ங்கிறது ஜனங்க பெருசாக கருதலியோங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கும் விஜய் படத்தில் சீன் வந்தால் கூட போதும் சார் டைரக்ட்டை கேட்கணும் நான் அனுப்பி ஒரு சீன் வந்து போதும் சார் ஏ அதில் கொடுப்பேன் அப்போ என்ன செய்ய முடியும் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் சீனியர் லீடர்ஸுமே வந்து காந்திக்கு அகெனிஸ்டாக இருக்காங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அதை விளையாட்டு பிள்ளையாக இருக்காரு நீயே ஓசியில் திங்கிற உன்னை நம்பி எப்படி தான் நான் கொடுத்த இடத்த வருவேன் பணம் வராத வரைக்கும் அவன் தொழிலாளி பணம் வந்தப்புறம் முதலாளி இந்த பக்கம் எங்க ராகுல் அண்ணா என்ன பண்றாரு சமையல் சமைச்சி சமைச்சு இந்த பக்கம் பாண்டிச்சேரியில மீனவர்கிட்ட எல்லாம் போய் பேசுறாரு ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பே யாரும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவர் வந்து அவர் சீனியர் லீடர்களை மதிக்கல அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்க இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னும் விரைவில் காங்கிரஸ் ரெண்டு பட்டுரும் காங்கிரஸ் ஆமா அதாவது காங்கிரஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் சரி இது இல்லை ஆரம்பத்தில் வந்து இந்திரா காந்தி வந்து ஜனாயுத தேர்தல் இருந்துச்சு அப்போ வந்து சஞ்சீவ ரெட்டியை காங்கிரஸ் செயற்குழு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிச்சு இந்திரா காந்தி தனியாக வந்து நீங்கள் ம மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கிரியை நிறுத்தி ஜெயிக்க வச்சாங்க அன்னைக்கு சிண்டிகேட் காங்கிரஸ் அதாவது சாய் அவங்க தலைமுறை வந்துச்சு இந்திய இந்தியேட் காங்கிரஸ் இந்திரா காந்தியில் வந்துச்சு அப்போ முதல் பிளவு அதுக்கப்புறம் சரத்குமார் சரத்பவார் வந்து காங்கிரஸை விட்டு பிரிஞ்சார் இப்போ நாலாவது தடவையாக நிச்சயமாக ஏன்னா எல்லா சீனியர் லீடர்ஸுமே வந்து ராஜீவ்காந்திக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அதாவது விளையாட்டு பிள்ளையாக இருக்கார் ஒரு சீரியஸாக அரசியலில் இல்லை உதாரணம் சொல்ல போனால் வங்காளத்தில் வந்து க கூட்டணி வந்து கம்யூனிஸ்ட்டு அதாவது தீவிரவாத முஸ்லீம்களோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்காங்க காங்கிரஸ் அப்போ அந்த கூட்டணி வைக்கும்போது இந்த மாதிரி தீவிரவாத முஸ்லீம் கட்சியோட கூட்டணி வைக்கலாமான்னு எங்களெல்லாம் கேட்டிருக்கலாம் எங்கெல்லாம் யாரையுமே கேட்கலை அவராக வச்சுக்கிட்டாரு இப்போ வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடக்க நடக்க போகுது ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஓட்டு கேட்குறதுக்கு பயந்துக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டுருக்கார ஏன் அப்படின்னு அங்கே ஒரு சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே இப்போ ஒட்டு இவருடைய நண்பர் கூட ராஜீவ்காந்தியோடைய நண்பர் கூட அந்த லீடர்ஸுலாம் இருக்காங்க அவங்க அநேகமாதிரி ஒரு ரெண்டு மணி நாளில் கூட்டம் போட்டு எலெக்ஷன் முன்னாடியே காங்கிரஸ் பழகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உடைய பிரச்சாரம்லாம் ஒரு சீரியஸுன்னு இல்லை நேற்று என்ன பண்ணிட்டார் திடீர்னு தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சியில் ஆகா ஓகோன்னு முன்னேறிக்கிட்டார் இது ஸ்டாலின் என்னடா அது அதாவது ஒரு ஜோக் அடிக்கக்கூடாது சீரியஸாக போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் போய் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னிங்க உனக்கு ஏன் ஓட்டு போடுவான் ஆல்ரெடி அவங்க தான் தொழில் வளர்ச்சி பண்ணிருக்காங்களே உனக்கே நான் போடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ராஜீவ் காந்திக்கு ராகுல் காந்திக்கு இருக்கு இன்னும் தெரியல இருக்கு ஏன் அவங்க அம்மா பின்னாடி இருக்காங்களே ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க வெளியில இருந்து இவ்வளவு பேர் சொல்லும் போது அவங்க ஏன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்ல அவர் ஒருவேளை சோனியா காந்தி சொன்னதை இவர் கேட்கலையா தெரியல சோனியா காந்தியும் தீவிரமான அரசியல் இல்லை இல்லை ஏன்னா அவங்க உடல் அந்த அளவுக்கு ஒத்து ஒத்துழைக்கலை அது காங்கிரஸுடைய உட்கட்சி வரும் ஆனால் ஒரு கேரிஷுமாக இருக்குது அதாவது நேருடைய பேரன் இந்திரா காந்தி அதாவது அந்த நேரு குடும்பத்துக்கு உண்டான பாரம்பரியம் அந்த கேரிஷ் மேலாம் இருக்குது ஆனால் குரல் மட்டும் கொஞ்சம் பெண் ஆயிடுச்சு ராகுல் காந்திக்கு ரெண்டாவது என்ன காரணத்துனால கல்யாணம் பண்ணாமல் இருக்காருங்கிறதும் தெரியல ஆனால் யாரையும் அவதூறு அவர் பேசலை தப்பாக பேசலை இன்னும் சொல்ல போனால் டிஎம்கே பற்றியும் அவர் எந்த சூழ்நிலையும் அவர் சொல்லவே இல்லை டிஎம்கே பற்றியும் சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அவரும் சொல்லலை அதேமாதிரி அந்த பக்கம் கனிமொழியை கூட சேர்த்துக்கலாம் பிரச்சாரத்தில் அதுவும் பண்ணலை அது எப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ பிரச்சாரம் எப்படி ஆகிப்போச்சுன்னா பிஜேபியோட அண்ணா டிஎம்கே சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலை இங்கே டிஎம்கே காங்கிரஸோட சேர்ந்து பண்ணலை அது எப்படியோ போயிட்டுருக்கு அதான் சொன்ன மாதிரி வந்து கொள்கை கூட்டணி அல்ல ஜனங்க கொஞ்சம் யோசிக்கிறவன் சும் அப்புறம் இது வந்து தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீடு தானே தவிர கொள்கை கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணா இங்க வந்து காங்கிரஸ் வந்து கேரளால கம்யூனிஸ்ட் இருக்குது வெஸ்ட் பெங்கால்ல இன்னொரு கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறாங்க இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கு இந்த குழப்பங்களுக்கு நடுவில் ஸ்கோர் பண்ணுவாரா இல்ல கமலுக்கு வந்து பெண்கள் ஓட்டு கிடையாதுங்கிறது நான் ஆரம்பம்தே சொல்லிட்டு கிடையாது கிடையாது பெண்கள் ஒரு விஷயம் புரிஞ்சு பெண் கமல்ஹாசனுக்கு பெண்கள் பெண் ரசிகர்கள் இல்லை கமல்ஹாசன் படத்துக்கு பெண்கள் பார்க்க வராதனால தான் அவருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சிது இதை நான் ஆரம்பம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அவருடைய பெண்களை அவருக்கு அந்த கருதுகிற காம பொருளை அவர் கருதுறாரு அதாவது நான் அதை வாயை விட்டு சொல்லி இப்போ பெண்ணு பேட்டி கேட்டுருக்கீங்க முத்தத்தை தாண்டி அவருடைய சில நடவடிக்கைகள் ஒரே ரெண்டு பெண்களை படுக்கையில் போட்டுக்கிட்டு வைக்கிறதுலாம் வந்து அவருடைய இமேஜை தகர தரமட்டமாகச்சு அதுக்கப்புறம் நான் இல்லத்தரசைகளை சம்பளம் வழங்குவேன் சரி இவர் எத்தனை இல்லை இல்லத்தரசைகளை சம்பளம் வழங்குவாரு இந்த மாதிரியான இது அது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் நேற்று கூட பார்த்தீங்கன்னா கமலஹாசன் படம் போட்ட பனியன்கள் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க யோக்கியம் யோக்கியங்கிற நீயும் அந்த மாதிரி கொடுத்து தானே ஓட்டு வாங்க போகிறாங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு அதாவது இப்போ வந்து பாரிவேந்தர் கட்சியோட அவர் சேர்றாரு சரத்குமார் கட்சியோட சேர்ற ஒருவேளை தெரியும் அவர் இப்போ எலெக்ஷன் வந்தவன் நேரம் அவர் அரசியல்வாதி ஆகிட்டதுன்னு காரணமாக அவரும் வந்து ஒரு மிஸ்டர் கிளீனுங்கிற பேரை இழந்துட்டார் கமல்ஹாஸ் கமலஹாசன் ஒரு ரசிகர் கேட்டாங்க விஜய் சேதுபதி சார் நிறைய இந்த டைட்டில்லாம் ரிலீஸ் பண்ணி வைக்கிறாரு போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி வை படத்தோட சாங்லாம் அவர் ரிலீஸ் பண்ற நிறைய படங்கள் வெளியிடுற வெளியே வர்றதில்ல ஓடுறதே இல்லை அது என்ன அவர் ராசி இல்லாதவரா அப்படின்னு ஒரு ரசிகர் கேட்டார் ராசி இல்லைங்க முதல்ல விஜய் சேதுபதி இழகு மனசு உள்ளவர் இப்போ நீங்க தெரிஞ்சவர்த்தீங்க நீங்கள் நான் ஒரு கடைத்திற்குனா கூட சரிம்மா வரேன்னு சொல்லி வருவார் அந்த கடை நடத்த முடியாம நீங்கள் பைனான்ஸ் இல்லாமல் வியாபாரம் இல்லை அதுக்கு அவர காரணம் விஜய் சேதுபதியை குறைஞ்சா அவர் வந்து யார் கூப்பிட்டாலும் சரி ஆமாம் அதுவும் அவருக்கு தெரிஞ்சவங்கன்னா முதல்ல டைட்டில் சாங் பாடுவார் இல்லாட்டி டைட்டில் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசுவார் சில ஒரு க ஃபுல்லாக சில இது பின்னணி குரல் கொடுப்பார் தமிழ் சினிமாவில் தனக்கு வேண்டியவர்கள் தனக்கு தனியிடம் ஏ உதவி எதிர்பார்க்குற எல்லாத்துக்கும் சினிமாவில் உதவி பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா விஜயசேவி அதில் எந்த மாற்றுக்கருன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய படங்கள் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் சரி நிறைய படங்கள் அவர் நடித்து ஓடாததுக்கும் விஜயசெய்தி தான் காரணம் அவருடைய உதவு உதவுகிற உதவுகிற ஒரு மனப்பான்மை ஒரு காரணம் ஒரு காரணம் கடைசி விஜய் அஜித் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க கூட அடிப்பாங்களே என்னப்பா அப்படின்ற மாதிரி பேசாங்க உண்மையாலே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்களா ஆமா ஆமா அது நான் வந்து அஜித் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன் விஜய் அஜித் வீட்டுக்கு வர்றதும் அஜித் குடும்பத்தோட விஜய் வீட்டுக்கு போறதும் நான் பார்த்துருக்கேன் அவங்க ரெண்டு நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரும் எந்த சூழ்நிலையும் யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இது விஜய் அஜித் மட்டும் இல்லை ஏன் ரஜினியும் கமலையும் சண்டையாக போட்டுக்கிட்டாங்க ஆனால் போட்டியாளர்கள் அவங்க ரசிகர்கள் சண்டை போட்டுவாங்க அதேமாதிரி எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேயும் எம்ஜிஆர் சிவாஜியும் இவர் அன்னையில் பேர் வச்சாரு சிவாஜி நினைச்சா அவர் தாய் இல்லைன்னு பேர வச்சார் எம்ஜிஆர் வந்து சிவாஜி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருக்காரு சிவாஜி எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்காரு அவங்கன்னு சண்டையாக போட்டாங்க தொழிலில் போட்டி அவ்வளோதான் அதனால் அது அந்த காலத்துலேருந்து இருக்குது

ஏங்க அதாவது அரசியல் எப்படி எதிர்கட்சி ஆளுங்கட்சியோ அதேமாரி அஜித் ரசிகன் வந்து விஜய் ரசிகர் கிண்டல் பண்ணுவான் விஜய் ரசிகர் அஜித் ரசிகரை கிண்டல் பண்ணுவான் ஐயோ ஏன் அஜித் தலை தான் பெருசுமா அவன் இல்லை தலைவி தான் பெருசுமா அது அவங்க அடிச்சுக்கிறதுக்கான ஒரு பொழுதுபோக்கு விஷயம் ஓகே அதோட மாற்றங்கள் வரவே வராது இப்படிதான் அப்படி மாற்றம் வந்துச்சுன்னா சினிமா ஓடாது சினிமா ஓடுறதுக்காக சான்ஸ் இல்லை அந்த அவருக்கு கட்டவுட்டு அபிஷேகம்லாம் வராது ஓகே இப்போ வலிமை அப்டேட் சொல்லுங்கன்னு சொன்னால் அவன் ஒரு கிரேஸ் அஜித் மேல் இருந்தால் தான் சொல்லுவான் மாதிரி இப்போ விஜயுடைய அடுத்த படத்துடைய டைரக்டர் யார் அடுத்த படத்துடைய ஹீரோன் யாருங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுறது அந்த விஷயம் ஓகே அதனால இது இப்படிதான் போகணும் தான் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே ஓடிடி சினிமா துறை தியேட்டர் இல்லை ஓடிடியில் வந்து இப்போ பார்க்குறவங்க கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க ஏன்னா ஏன்னா ஹோம் தியேட்டர் நிறைய பேர் வச்சுட்டாங்க அதனால் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தாங்கன்னு வச்சிங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்குன்னு வச்சிங்க எல்லாம் அந்த சமயத்தில் சாயங்காலம் வந்து உட்காந்து பார்த்துட்டு போகிறாங்க நல்லா இருந்தால் தொடர்ந்து பார்ப்பாங்களே ஒரு நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ வந்து சினிமா தேட்டருக்கு ஆள் வர்றதில்ல சினிமா தேட்டரில் ஆள் வரணும்னா ஐம்பது ரூபா தான் வருவாங்க இப்போ செலவு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா ரெட்டு ஆயிரத்தி ஐநூறுவா இல்லாமல் சினிமா பார்க்க முடியாது அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா அவங்க படம் பார்த்தாங்கன்னா அவங்க ப மாத பட்ஜெட்டில் துண்டு விடும் அதனால் பொழுதுபோக்குக்கு சில குடும்பத்தில் வந்து சாப்பிட போகிறாங்க இந்த ஆயிரரூவா எடுத்துகிட்டு சாப்பிட போயிடுறாங்க இல்லாட்டி சமைச்சி சாப்பிட்றாங்க இல்லாட்டி பீச்சுக்கு போகிறாங்க இல்லாட்டி ஒரு மூணு மாதம் அந்த சொத்து அந்த பணத்தை சேர்த்து எதாவது டூர் போகிறாங்க அதாவது சினிமா வந்து முக்கியமான பொழுதுபோக்கு சாதனங்கிறத இழந்துட்டு இனிமேல் சினிமா தேட்டருக்கான நிலைமை எப்படி இருக்கோம் இல்லை அதான் நான் சொல்லிட்டேன் சினிமா தேட்டரில் டிக்கெட்டு விலையை குறைச்சா குறைச்சாகணும் பார்க்கிங் விலையை குறைச்சாகணும் இந்த பாப்கார்னும் கோ கோக்கும் நூற்றம்பது ரூபாங்கிறது குறைச்சாகணும் இந்த மூணும் குறைச்சாத்தான் சரி ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஐம்பது ரூபா ஏதாவது டிஃபின் சாப்பிட்டுலான்னு வருவான் நீ நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா பார்க்கிங் சார்ஜும் எவன் வருவான் அப்படி கொடுத்தா தானே அவங்களுக்கு கட்டுப்படியாது சம்பளம் கொடுக்கணும் அவங்க ஏசி அவங்களோட க்ளீனிங் இதெல்லாம் இருக்குல்ல சார் அதாவது அவங்களுக்கு கட்டுப்படியாவதா ஆகலையாங்கிறது பிரச்சனை இல்லை கன்சியூமர் தான் முக்கியம் எனக்கு கட்டுப்படியாகலை அதுக்கு நினைச்சு முடியும் இப்போ பெரிய ஜவுளி இருக்கு அங்க போய் வாங்குறவங்க வாங்க தெரிஞ்சுக்கிறாங்க பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போறவங்க வாங்குறாங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு முந்நூறுவா ஒரு செட்டை விற்கின்னு வச்சுங்க அதே அவன் பேக் பண்ணி பண்ணி ஒரு அறுவா விற்பான் அது அந்த மாதிரியான சூழ்நிலை முதல்ல ஆரம்ப காலத்தில் நிறைய பேருக்கு பணம் இருந்துச்சு போய் எடுத்தாங்க இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்கல்ல எல்லாருமே செலவு பண்ணுறது ஓடிடியில் வருஷத்துக்கு பன்னெண்டு படம் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ரூல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய படங்களை தான் ஓடிடியில் வாங்குவான் சுமாரான படம் இந்த பட்ஜெட் படம் கண்டவன் போனவன் இருந்தவன் டேரக்ட் பண்ண படம்லாம் வாங்க மாட்டான் அவனுக்கும் பத்து பேர் பார்த்ததுன்னு அவனுக்கும் காசு வேணும் ஸோ நீங்கள் ஓடி எல்லா படத்தையும் வாங்கிடுவான் அதுமாரி பன்னெண்டு படம் தான் வாங்கினதுலாம் கிடையாது அந்த கட்டுப்பாடெலாம் கிடையவே கிடையாது இந்த மாதத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு பன்னெண்டு படம் அதுதான் அவங்களோட ரூல்ஸ் அதாவது ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி நீங்கள் சொல்லப்படி நாங்கள் வந்து ஒரு படம் தாங்க ரிலீஸ் பண்ணுவோம் மாதத்துக்குன்னு சொல்லலாம் இது எத்தனை ஓடிடி கம்பெனி இருக்குது அதுல ஒன்றும் கனெக்ட் பண்ணல இப்போ விஜய் ஒரு படம் விஜய் டிவியில் ஒரு படம் டைரக்டர் ரிலீஸ் பண்ணாங்க சன் டிவியில் ரெண்டு படம் டைரக்டர் ரிலீஸ் பண்ணாங்க அவங்களுக்கும் அது கட்டுப்படி ஆகணும் ஒரு நல்ல நாள் அவங்களும் ரிலீஸ் இப்போ உண்மையாலே வெயிட் இருக்கு பாஜக ஏன் அவங்க சசிகலாவை ஒரு பொருளாக வச்சு பேசி சேர்த்து ஏன் வின் பண்ணும் நினைக்க மாட்டாங்க ஏன் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எங்கெங்க ஓட்டு இருக்கு தமிழகத்துல அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல இப்போ அவங்க சொன்னாதான் ஓபிஎஸ் கேட்குறாங்களே கேட்க மாட்டேன்னு புரியாத அப்ப இவங்களே தூக்கிடலாம்ல அவங்க அந்த பவர் வச்சிருக்காங்களா அவங்க இவங்களுக்கான எதுவுமே இல்லாத மாதிரி அதை பத்தி பேச முடியாது ஏன்னா என்ன நடக்கும் போகுங்கிறது இன்னும் நாள் இருக்கு அதனால இப்போதைக்கே நம்ம எதுவும் நான் உறுதியா சொல்ல முடியாது இல்லை அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஓகே இப்போது இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய டவுட்டு சார் எனக்கு எம்எல்ஏ வந்து ஒரு தொகுதிக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு ஆனால் அவங்களுக்கு சம்பளமே ஒரு லட்சம் தான் மாசம் இவ்வளோ காசு அவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் பின்னாடி எப்படி சம்பாதிப்பாங்கன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் ஜனங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞரும் விஞ்ஞான ஊழல் பண்ணவர் தான் ஜெயலலிதா விஞ்ஞான உடல் பண்ண தான் கலைஞருக்கும் ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க ஊழல் கரப்ஷன் லஞ்சம்ங்கிறது ஜனங்கள் பெருசாக கருதலையோங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கும் ஏன்னா வேலை நடந்தா சரியா இந்த காசு குடுக்க ரெடி ஆயிட்டான் ஜனங்க கண்டிப்பா எனக்கு ஒரு வேலை நடக்கணும் இந்தப்பா குடி அப்போ லஞ்சம் வந்து அங்கி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டுருச்சோ இல்லை மக்கள் பரவாயில்லையா லஞ்சம் எல்லாம் பெரிய தப்பு இல்லை நிச்சயம் கூட எனக்கு தோணுது இப்ப போய் ஐயோ அவன் லஞ்சம் வாங்கிடான் அவன் நல்ல விலை ஜாலியாக லஞ்சம் வாங்கல இப்படிதான் ஜனங்க கேக்குறாங்க இல்லைன்னா இவங்களே கொடுத்தும் பழகிடுறாங்க ஆமா ஏங்க இப்போ ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் ஒவ்வொரு பணிக்கும் அரசு கட்டணம்னு ஒன்று இருக்குது அது வேற அது இல்லாமல் தாசிலாரை கவனிக்கணும் கலெக்டரை கவனிக்கணும் எம்எல்ஏவை கவனிக்கணும் இந்த பக்கம் கவுன்சிலரை கவனிக்கணும்ன்ட்டு இருக்கு இல்லையா இப்போ சென்னையிலேயே கார்ப்பரேஷன் இப்போ இல்லை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீடு கட்டினா உடனே வந்துருவான் கவுன்சிலர் தொட்டு கொண்டா அப்படின்ட்டு சரி உடியா கொடுத்துட்டு கட்டிட்டு போயிடலாம் ஏதோ ஏதோ பிச்சைக்காரனுக்கு காசு போடுறோம் இவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அந்த மாதிரி ஜனங்களும் அது பழகி போச்சு நேரிலேயே இப்போது நான் பதிவு செய்த அனைத்து கருத்துக்களும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல மக்கள் கருத்துக்கள் இந்த பேட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளூ பஃப் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் சந்திக்கிறேன் வாழ்களமுடன்